ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்படின்னு வரவேற்கேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான். டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அப்படி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ரவுண்ட் ஒன் பசங்கள்கிட்ட என்ன பண்ணுங்க, சூப்பர் தான் ஹெல்ப் கேளுங்க. அப்படி ரவுண்ட் ஒன் பசங்க யாரும் உங்கள் கூட இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே என்ன பண்ணலாம், சூப்பர் தான் தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் டூவில் வந்துட்டீங்க. ரவுண்ட் டூ வந்து பார்த்தோம்னா நம்ம ரெண்டு பார்ட்டாக நம்ம என்ன பண்ணணும், பிரிக்கணும். அதாவது 165 அண்ட் அபோவ், 165லேருந்து 176 வரைக்கும் இருக்கிறவங்க ஒரு குரூப்பும், 165க்கு கீழே இருந்து 142 வரைக்கும் இருக்கிறவங்க ஒரு குரூப்பும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால் ரெண்டாக நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லுவது தான் பிரிக்கலாம். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு லாஸ்ட் இயர்லாம் வந்து ரவுண்ட் ஒன், ரவுண்ட் டூ, ரவுண்ட் த்ரீ, ரவுண்ட் ஃபோர் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் ரவுண்ட் ஒன், ரவுண்ட் டூ, ரவுண்ட் த்ரீ மட்டும்தான் இருக்குது. அப்போ நல்லா நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தா, சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் வந்து உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இதில் இருக்க உண்மைகள் வந்து உங்களுக்கு புரியும். என்னன்னா 165 அண்ட் எபோவ் இருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து காலேஜுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம். நான் வந்து இந்த காலேஜில் தான் நான் படிக்கணும், நான் வந்து இந்த காலேஜில் தான் நான் படிக்கணும், இந்த காலேஜில் நான் என்ன கோர்ஸ் கிடைச்சி எடுத்தாலும் நான் என்ன பண்ணுறது படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி 165 அண்ட் எபோவ் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஏன் சார் காலேஜுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு குவெஸ்டின் மார்க் இருக்குது. சார் பெரிய பெரிய காலேஜில் சிவில், மெக்கானிக்கல் இதெல்லாம் நம்ம படிக்கலாமா? படிக்கலாம். ஆனால் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் என்ன பண்ணி சொல்லுவதை நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் குடும்ப சூழ்நிலையை நீங்கள் என்ன பண்ணி சொல்வதை பார்த்துக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து 55,000 செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அதிகமாக தான் ஃபீஸ் வந்து வாங்குவாங்க. இது எழுதப்படாத உண்மை தான், சரியா? அதனால் ஏன் பெரிய காலேஜில் படிக்கணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் கம்பெனிஸ், அதாவது கேம்பஸ் இன்டர்வியூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து என்னென்னா அதிகமாக வருவாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் சிவில் படித்தாலும் சரி, மெக்கானிக்கல் படித்தாலும், நீங்கள் கேம்பஸ் இன்டர்வியூவில் நீங்கள் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிக் பண்ணிக்குவாங்க, சரியா? இது வந்து ஒரு பார்ட். அதனால தான் காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறோம். இதை யார் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 165 அண்ட் எபோ இருக்கவங்க எடுத்துக்கலாம். ஆனால் 165க்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க தயவுசெய்து. எந்த காலேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஓரியன்ட் கோர்ஸஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பீக்கில் இருக்க கோர்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதிகமாக என்னன்னு மூவ் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி நியூ கோர்சஸ்லாம் நமக்கு நிறையா வந்திருக்கு, சரியா? இந்த மாதிரி காலேஜஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி அதிகமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அதாவது இந்த மாதிரி கோர்சஸ்க்கு நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதனால 165க்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும், இல்லை வந்து சைபர் செக்யூரிட்டி தான் வேணும், இல்லை வந்து சிஎஸ்பிஎஸ் தான் வேணும், இல்லை ஏஐடிஎஸ் தான் வேணும், ஏஐஎம்எல் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனசில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த காலேஜில் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறதுக்கு ரெடி ஆகணும். இந்த மாதிரி யோசித்து யோசித்து தான் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும். சப்போஸ் லோ ஃபீஸ் எங்கே வாங்குறாங்க, அதாவது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஃபீஸை விட குறைவாக எங்கே வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே நீங்கள் தொடர்பு கொள்ள, நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு 7.5 ரிசர்வேஷனில் இருக்க மாட்டீங்க, ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்காது, அதேமாதிரி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் இருக்க மாட்டீங்க, ஆனால் உங்களால் ஃபீஸ் கட்ட முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தா நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்குது. அதேமாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைக்கிற காலேஜஸ் வந்து நிறையா இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே தொடர்பு கொள்ளலாம், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கும். நீங்கள் டைஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.